பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு ஜீசஸ் டியூஷன். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல 6th சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க, நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல 6th சம் பார்க்கலாம். லைட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு என் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி பி டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. தென் ரோமனேட்டர் 1ல ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரோமனேட்டர் 2ல ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், செட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, பி நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f ஆஃப் x கொடுத்துருக்காங்க, இதில் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், இது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோமனேட்டர் 1 பார்க்கலாம். 1ல என்ன கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணும் இல்லையா. ஸோ இப்போ ரேஞ்சை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா நமக்கு f ஆஃப் x தெரியணும். இப்போ f ஆஃப் x-ஐ நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். f ஆஃப் x என்ன கொடுத்துருக்காங்க, f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு a என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஏல 1, 2, 3, 4னு கொடுத்துருக்காங்க. பி வந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஆரம்பிக்கும், 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா, இது போய்கிட்டே இருக்கும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த எக்ஸில் ரெண்டு இந்த எக்ஸ்லேயுமே நம்ம ஏல இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலிமெண்ட்ஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 cube வரும். இப்போ இந்த 1 cube எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, எப்படி எழுதலானா, 1 × 1 × 1. ஸோ இப்போ 1 × 1 = 1 × 1, 1 × 1 = 1, இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 cube வரும். இப்போ 2 cube இதே மாதிரி தான், 2 × 2 × 2, 2 × 2 = 4, 4 × 2 = 8, அப்போ இங்கே 8 வரும். இது அது தெரியாத பிள்ளைகளுக்காக இது எப்படி நான் தெளிவாக நான் போட்டுட்ருக்கேன், தெரிஞ்ச பிள்ளைங்க ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போய்க்கிங்க. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஏழில் இருக்க ஒரு ஒரு எலிமெண்ட்ஸை தான் இங்கே எழுதிட்டு வரேன். இப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 cube, 3 × 3 × 3, 3 × 3 = 9, 9 × 3 = 27, இங்க 27 வரும். அடுத்தது 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 × 4 × 4, 4 × 4 = 16, 16 × 4 = 64, இங்க 4 cube = 64 வரும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் 1னு எடுத்துக்கும் போது நமக்கு 1 கிடச்சிது, அப்போ 1, 1. அடுத்து 2னு எடுத்துக்கும் போது 8 கிடச்சிது, 2, 8. அடுத்து 3னு எடுத்துக்கும் போது 27. அடுத்து 4க்கு 64. இவ்வளோதான். இப்போ ரோமனேட்டர் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எஃப்ல செகண்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ரேஞ்ச். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூஸ் என்ன, 1, 8, 27, 64, இப்போ இவ்வளோதான், இதுதான் ரேஞ்ச். எஃப்ல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் வேல்யூஸ் எல்லாமே ரேஞ்ச். இப்போ இவ்வளோதான் ரோமனேட்டர் 1, இவ்வளோதான். அடுத்தது ரோமனேட்டர் 2ல பாருங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆரோ டயக்ராம் போடணும். அதுக்கு இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க, ஏ அண்ட் பின்னு ஏல ஏ உடைய வேல்யூஸ் எழுதியிருக்கேன். பியில் பாருங்க, நான் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். இது நேச்சுரல் நம்பர், அதனால 1லேருந்து எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். நான் பாருங்க 64க்கு கீழே எக்ஸெட்ரான்னு போய் போட்டிருக்கேன். நமக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூஸும் இதில் வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு 1க்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்குலையா. அப்போ 1 mapping to 1. அடுத்தது 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64. ஸோ இப்போ மேப் பண்ணிட்டோம்.
நல்லா கவனிங்க இப்போ ஏல இருக்கக்கூடிய இந்த எல்லா எலிமெண்ட்டுக்குமே பியில் ஒரு இமேஜ் இருக்குது இப்போ இந்த மாதிரி இருந்தால் இது இட் இஸ் எ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இது ஆனால் பியில் பாருங்கள் எல்லா எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கான்னு கேட்டால் இல்லை இப்போ இந்த டூ எக்ஸட்ரா இங்கே நிறைய நம்பர்ஸ் இருக்குது இப்போ இங்கே கீழே நைன் இது கீழே நிறைய நம்பர்ஸ் இருக்குது 28 இது கீழே நிறைய நம்பர்ஸ் இருக்குது 64 இது கீழே எக்ஸட்ரான் போது நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கு இப்போ இதுக்கு எல்லாமே ப்ரீ இமேஜ் கிடையாது அதனால இட் இஸ் நாட் ஆன் டூ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் one to one function but not on to இப்போ இவ்வளோதான் இந்த சம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு வாட்சிங் காட் பிளஸ் யூ